நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஸ்தூரி சொல்லுங்கம்மா. உன்னோட அண்ணி என்ன ரூம் குள்ள உட்காந்து சாமி கிட்ட வேடிக்கிட்டு இருக்காளா? அந்த கடவுள் அப்படியே அவகிட்ட அல்வா தட்டை கொண்டு வந்து கொடுத்துட போறாரா? ஏற்கனவே அவ கண்ணு பெருசா இருக்கும், முழிச்சு பாக்குறப்ப அது இன்னும் பெருசாயிடுது. அவளோட கண்ணிலே அவ பிடிவாதம் தெரியுது. சரோஜா, நீ ஏன் அவனை தேவையில்லாம திட்டின? முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். உங்களுக்கு உங்க புள்ள மேல அக்கறை இருந்தா போய் அவன் கிட்ட 25,000 ரூபாய் கொடுங்க, அவன் மூஞ்சி சரியாயிடும். என்னது, 25,000? 25,000 சொன்ன உடனே உங்களுக்கு தலைய சுத்துதா? அப்படியே உட்காருங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 25,000 ரூபாய் வச்சு என்ன பண்ண போறான்? ஏதோ டிப்ளமா பண்ணணுமா, காக்கி பூட்டறான். காக்கி பூட்டறா? என்ன, அவன் இங்க போய் காக்கா பிடிக்க போறானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அத படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றான். டவுன்ல ஏதோ புதுசா திறந்திருக்காங்களாமே. காக்கி பூட்டறா? அவன் ஏதோ கம்ப்யூட்டர்னு சொன்னானா? ஆமா, அதுவா தான் இருக்கணும். பானா என்ன மரத்திலேயே காய்க்குது, அதுல இந்த புடுங்கி அவன் கிட்ட குடுக்கறதுக்கு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கோபப்பட்டா போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அடா அம்மா, அம்மா அம்மா, இங்க உட்காந்துட்டு நீ என்ன பண்ற? வெளியே என்ன நடக்குது தெரியுமா? என்னாச்சு? அடா அம்மா, என் கடைக்கு கஸ்டமர் ஒருத்தர் வந்தாரு. இன்னைக்கு நம்ம கடை தெருவுல சேல் போட்டிருக்காங்களாம். 12 சோப்பு வாங்கினா 12 சோப்பு இலவசமா. வீட்டுல 1-2 மருமகங்க இருக்கும் போது நீங்க ஏமா வெயில் அலையணும்? நம்ம மீனா வீட்டுல சும்மா தானே வெட்டியா உட்காந்துட்டு இருக்க போறான். நீங்க வெயில் அலைஞ்சீங்கன்னா அப்பள மாதிரி நொறுங்கி போயிருவீங்கம்மா. மீனா, ஏ மீனா, இங்க பாரு. அட அம்மா, நீங்க போக கூடாதுமா. மீனா அங்க வா. வந்துட்டேங்க. ஆ மீனாச்சி, வெளியில கடத்தருவுல ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 12 சோப்பு வாங்கினா 12 சோப்பு இலவசமா. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா உண்மைதான். அது விக்கிறதுக்குள்ள போய் வாங்கிரு. ஆனா ஆனா நான் எப்படி போறது? எனக்கு நிறைய துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்கு. துணிய பத்தி நீ கவலைப்படாத, துணிய கஸ்தூரி துவைச்சுப்பா. போ சீக்கிரம் போது, காலி ஆட போது. ஒண்ணு பண்ணு, நானும் உன் கூட வரேன். வேண்டாம், இன்னைக்கு சந்தியா வேற சமையல் பண்ண போறா. இன்னைக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வர போறாளோன்னு தெரியல. என்னத்தை கீழே போட்டு தொலைச்ச? அத்த, நான் வேணா பாத்துட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், நீ போ, நான் போய் பாக்குறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கல்யாணத்துக்கு என்னோட அம்மா இதை சீரா கொடுத்தாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, ஆனா இதை நான் புதுசு போல வச்சிருக்கேன். நீ சமையல் கூட இன்னும் சரியா பண்ண ஆரம்பிக்கல, ஆனா அதுக்குள்ள பாத்திரத்தை எல்லாம் கீழே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்ட. கொஞ்சம் பார்த்து நிதானமா வேலையை பாரு. நான் இந்த சமையல் கட்டில் வேலை பார்க்கும்போது இந்த சமையல் கட்டுக்கு கூட தெரியாது நான் இங்கே சமைச்சிட்டு இருக்கேன்னு. நான் சமைக்கும்போது ஒரு ஸ்பூனை கூட கீழே போட்டது கிடையாது. அப்படி செஞ்சேன்னா எனக்கு சமைக்க தெரியலன்னு அர்த்தம். கொஞ்சமாவது கவனம் வேணும்.
நீ இப்படி பாத்திரத்தை போட்டு உடைக்கிறதுல இந்த வீடே ரெண்டாயிடம் போல இருக்கு. அப்பா, நானும் கடைக்கு போறேன்ப்பா. ஒரு கப் நெய். இதுல எது பாசி பருப்புன்னு தெரியலையே. அத்தை கிட்ட கேக்கலாமா? சவிதா, இந்த ஊசியில கொஞ்சம் நூலை கோத்து கொடு. இந்த கடவுளே, எனக்கு தலையே சுத்துது. இந்த வீட்டுல ஒருத்தராவது ஒழுங்கா இருக்காங்களா? ஐயோ, நான் யாரையெல்லாம் தான் பாக்குறது? உன்னால ஊசியில ஒரு நூலை கூட கோக்க முடியல. உன்னோட வயசு என்ன? உன்னால இந்த சின்ன வேலையை கூடவா பண்ண முடியல? உனக்கு வரப்போற மாமியார் எப்படி என்ன மதிப்பா? இல்ல, இவங்க கிட்ட நான் கேட்க மாட்டேன். இவங்க கிட்ட ஏதாவது கேட்க போக அப்புறம் அவங்க என் அம்மாவை தான் குறை சொல்லுவாங்க. நானே பாத்துக்கிறேன். கொஞ்சம் மேல இருக்கு, அது வந்து அம்மா ஸ்டூல் போட்டு ஏறி எடுப்பாங்க. தண்ணி, நான் தண்ணி எடுக்க தான் இங்க வந்தேன். ஆ!
நான் போயிட்டு இல்லை அது வந்து நான் பிளம்பரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அம்மா சந்தியா பொறுமையா செய், எல்லா சாமானும் அங்கதான் இருக்கு. சரிங்க. அப்புறம் நெய்ய ஊத்தும் போது கொஞ்சம் கவனமா ஊத்து. சரிங்க. ஒரு கிலோ நெய் 300 ரூபாய். இன்னும் 2-3 வருஷத்துல தங்க விலை மாதிரி நெய் விலையும் ஏறிடும். அதுக்கப்புறம் நெய்ய கிராம் கணக்குல தான் வாங்கணும். நெய் சூடானதுக்கு அப்புறம் மாவு போடணும். கொஞ்சம் நெய் ஊத்துறேன். சந்தியா என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னோட அண்ணா உன்னை பத்தி அப்படி இப்படின்னு பயங்கரமா பாராட்டினாரு. என்னோட தங்கச்சி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பாப்பான்னு சொன்னாரு. ஆனா நீ இப்படி மோசமா வேலை பண்ணிட்டு இருக்க. பரவாயில்ல, அதை விடு. மாமியார் வீட்டுல புதுசா வந்த மருமக சமைக்கும் போது இப்படிதான் நடக்கும். நீ உன் வேலைய பாரு, நான் தண்ணி எடுக்கதான் வந்தேன். சந்தியா என்ன இது? சவிதாவோட பழைய புக்கா இருக்குமோ? இங்கேயே விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணாதானே எத்தனை தடவை சொல்றது? தண்ணி ஊத்தலாம். அம்மா சந்தியா, அத்தை அல்வா தயாரானதை எடுத்துக்கிட்டு வா. எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சாமிக்கு வேற அதை படைக்கணும். ஏன் இன்னும் இவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரமா பண்ண. இங்க பாருங்க சூர்யாண்ணா,
இந்த கடலமாவுல பண்ண பஃபி எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இத சாப்பிடுறதுக்கு பதிலா வீட்டு வாசல்ல அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம்னு தோணுதுண்ணா. இதோட கலரை பாருங்களேன், இதுக்கு திருஷ்டி போட்டு வைக்கலாம். அம்மா சூர்யாண்ணா, உங்களை மாதிரி நான் எப்போ இந்த மாதிரி அழகா பஃபி பண்ண கத்துப்பேன்? கவலைப்படாத சட்டம், ஒரு நாள் என்ன விட சூப்பராக பர்ஃபி செய்வேன். நான் இது ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன்ல, அதான் நல்லா இருக்கு. உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேன்ல. அப்புறம் என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம சொந்தக்காரங்களாயிட்டோம். 5 லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரங்களாயிட்டோம். இனிமே உன்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் நீ போய் பெருமையா சொல்லு, நாம 5 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டோம். இல்ல இல்ல, நாம இப்ப அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் உடனே வீட்டுக்கு போகணும். அவங்க ஹல்வா எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். நான் சொல்றத கேளு. எங்க பக்கத்துல இருக்கிற கடையில 2 டசன் சோப்பு வாங்கிட்டு வா. 12 சோப்புக்கு 12 சோப்பு ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்தேன். அதை உங்ககிட்ட அம்மா கேப்பாங்களே. அடா, அதை விட்டு தலைங்க. எதுக்காக வீணா செலவு பண்றீங்க? வாங்க வாங்க. நான் அந்த கடை தெருவுக்கு போறதுக்குள்ள அங்க சோப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் தான் சொன்னல விக்கிறதுக்குள்ள சீக்கிரமா போய் வாங்கிட்டு வான்னு. உன்னை ஊரை எல்லாம் சுத்தி பார்க்கவா நான் 20 ரூபாய் கொடுத்தனுப்புன. உங்ககிட்ட உருப்படியே ஒரு சின்ன வேலையை கூட கொடுக்க முடியாது. உன்னை இன்னைக்கு போ சொன்னா நாளைக்கு தான் போக போல இருக்கு. உன்னை அப்படியே ஓங்கி ஒரு அரை. விக்ரம், தேவையில்லாம பொண்டாட்டிய போட்டு அடிக்க கூடாது. அந்த கடையை நான் அவ அப்பா நடத்துறாரா என்ன? இவளுக்காக தனியா சோப்பு எடுத்து வைக்கிறதுக்கு. நடந்தது நடந்து போச்சு. மீனாட்சி, போ போய் தட்டை எடுத்து வை. உன்னோட அக்கா அல்வா தயார் பண்ணி வச்சிட்டா. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். போ, சீக்கிரம் போ. கண்ணா சூர்யா, அல்வா ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா.